சமர்ப்பிக்கின்றோம். கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் கருவாய் அருவாய் விகலி. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். சார் சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். சார் மேடம் ஒரு நிமிஷம் என்ன பிரச்சனை மணிக்கு போனாதானே எனக்கு மரியாதை. நீ என்ன காலேஜுக்கு இப்ப நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறோம். 9 மணிக்குள்ள நான் ஸ்கூல்ல இருக்கணும், இல்லைன்னா அந்த சோடா பிட்டு வெள்ள வெள்ளனு. அதனால என்ன ஸ்கூல்ல விட்டுட்டு போறேன். அக்கா போய் போய் அந்த சோடா பிட்டுக்கா பயப்படுற. அவன் நம்ம பையன்க்கா, நீ வேலை ஏன் பேர சொல்லு அப்படி பாரு குடிடி. சரி என்ன அர்த்தம் பதில் சொல்லிட்டு அண்ணாவுக்கு திவசம் அப்படின் கோயிலுக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. Jai Mata Di, Jai Mata Di.
எனது கட்சிக்காரர் கொள்ளைக்காரர் கொலைகாரர் ஸ்ரீலோகன் என்று இந்த பெண் கூறுகிறாள். இந்த பெண்ணை குறுக்கு விசாரணை செய்ய எனக்கு அனுமதி அளிக்கும்படி மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். மங்கலம், என் கட்சிக்காரர் உங்கள் கையை பிடிச்சு எடுத்தாருன்னு சொன்னீங்களே, கையில எந்த இடத்தை பிடிச்சு எடுத்தாரு? எந்த இடத்தை பிடிச்சு எடுத்தாருன்னு இல்லை, உங்க கையை பிடிச்சது உங்களுக்கே கவனம் இல்லைன்னா எதுக்காக அநியாயம் இந்த கேஸ் ஃபைல் பண்ணீங்க? மடக்கிட்டேன். இதே ஆர்குமெண்ட் ஹைகோர்ட்ல பண்ணிருந்தேன்னா அவனை வச்சு அம்போ. நான் யாரு? சாரியாருடைய ஜூனியர். ஐயோ, புலம்ப ஆரம்பிச்சுட்டனே, புலம்ப ஆரம்பிச்சுட்டனே. ஒரு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. கேஸ் கிடைச்சிருச்சு இல்ல? மனசு மாதிரி வேற எங்க சொல்றாரு? வக்கீல் வக்கீல் சத்தம் கட்டிச்சு யாருமே காணாமே. ஒருவேளை வேற வக்கீல்கிட்ட போயிட்டாங்களா? இருக்காது.
இந்த தெருவில் என்ன தவிர வேறு எந்த வச்சுமே இல்லையே. வஞ்சில் வஞ்சில் ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்பு நீ தான் வக்கீல் வக்கீல் கத்துனாதா? ஆமாப்பா வக்கீல். ஏய், இதுக்கு பேரு வக்கீலா? இதுவா பிஏபிஎல் படிச்சிருக்கு? பிஏபிஎல் படிச்சிருக்கான். நான் தான் வக்கீல். இது வக்கீல் இல்ல, இதுக்கு பேரு வைகோ. எங்க சொல்லு பாக்கலாம். வைகோ வைகோ வக்கீல் வக்கீல் அண்ணா. அப்படி இல்லடா, வைகோ வைகோ வக்கீல் வக்கீல். உங்களை திருத்தவே முடியாது. சாப்பிட வரல எப்பவுமே என்னைக்குமே தான் சாப்பிட மாட்டேன்.
என் பேரு சுமதி, அவரு பேரு சுந்தர். கல்யாணம் அன்னைக்கு என் மேல அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னுடைய பிஹேவியர் தான். நான் எல்லாருக்குரியும் கலகலப்பா பேசுவேன். அதனால என் மேல சந்தேகப்பட்டு அவர் டைவர்ஸ் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. எப்படி ஆகுது என்ன? அவரோட சேர்த்து வச்சிருங்க. ஏண்டா பெருமாள் கோயில பிரியாவைக்கு பறக்கிற மாதிரி பறக்கிற? உங்ககிட்ட கேட்ட பிரயோஜனம் இல்ல. மாணி மாணி கமான் கமான் மாணி, என்ன கிண்டி ரேஸ் கோர்ஸ் ஏண்டா வர்ற? என்ன தெரியும் மாமியோட வாக்கு பறிக்கும், சுமந்திரியோட வாக்கு பொய்யாகாது. ஒரு தடவை கொடுத்து பாருங்க சார், கிழிச்சு சட்டத்தை. சரிடா, இந்த கேஸ நீயே எடுத்து நடத்து. என்ன சார், இந்த வீரர் ஜெயித்தாரா? போனி புழுவை கொத்துற மாதிரி கொத்தி கொத்தி இவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன் ட்ரைனிங் பத்தாதுன்னு இவ வேற ட்ரைனிங் கொடுத்துருக்கா. ரெண்டு கிழவி குழவி, அதோட யங் பிளட் யூத். நீ சின்ன பொண்ணு, அவன் சின்ன பையன். சிறுசிலுடைய ப்ராப்ளத்தை சிறுசிலை தானே புரிஞ்சுக்க முடியும். ஹலோ, ஓ நீங்க கேரியாம் கேரியாம் யூ ஹேண்டில் திஸ் கேஸ். ஓகே, என்ன சார் இப்படி தட்டா புத்தா வராரு? ஓகே சொல்றீங்க, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. பட்டுமன்றத்துல கண்ணகியை பத்தி எடுத்து பேசினேன். அங்க வந்திருந்த விவாகரத்து பண்ண நாலு பேருங்க என் பேச்ச கேட்டுட்டு கண்ணீர் அடிச்சு கட்டி பிடிச்சு வந்து சேர்ந்துட்டாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க என் பேச்சு எப்படி? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நான் பேசின பேசத்தை நீங்க கேக்குறீங்களா? ஓகே, நான் உங்களை நம்புறேன். என் பேச எடுத்து நீங்களே நடத்துங்க, நான் வரேன். இன்னும் இப்படி கொடுத்துட்டு போறா, டபுள் கேமா இருக்கணும். ஒரு மணிநாடு கரெக்ட் டைத்துக்கு ஸ்கூலுக்கு போனா எந்த கைங்க வந்து லெப்ட்ல கம்ப்யூட்டர் போரு பத்திரம் வைர மூக்குத்தி இது பேருக்கு தலைவா மறுத்துக்கிட்ட அவள் இன்னைக்கு காத்து போறா. கொஞ்சம் இருப்பலவா, இத வந்து ரவான் லைட் அண்ட் கனி தானே இந்த வாடா. எங்க நல்லா இருக்கா? என்னது இந்த கோலம் சொல்லாக்கா? நல்லா இருக்கானே. இதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்தா எப்படி இருக்கணும் பார்த்தேன். போக்கா, காலையிலே வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்க. சரியா பேசாம பாத்துட்டு இருந்த ரொம்ப நல்லா இருக்கு. நீ குடிக்காம இருக்க பாரு, அதான் நல்ல. ஒரு வீட்டுல இவளுக்கு வர நேரமா கருத்த வந்துச்சு. பார்த்த கையை இருக்கு மூடிக்கிட்டு தோடுப்பு கட்டி எடுத்து டாப் டாப் அடிச்சு வச்சுக்க. நான் உங்க பக்கத்தான் ஊரில் கொண்டு போனா பேரு ராஜமாணிக்கம். எங்க உத்தியோகம் பிசிஐ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பக்கத்து பிரச்சனை புதுசா கொடுத்து வந்திருக்கேன். இன்னும் எது வேணாலும் இதெல்லாம் கேட்பேன். இப்போதைக்கு அந்த போர்ஷனோட கீ வேணும். கீ இல்லைங்க, வீட்டுக்காரரோட லெட்டர் கொடுத்துக்குங்க. சரி.
அது கேட்டு இந்த வழி வருகிறேன். எந்த ஊர்ல சொல்ல? குமோனா, குமோனா. வெத்தல 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 பார்த்தாலே தெரியுது இவருக்கு கொஞ்சம் பத்த பார்த்துக்க. அக்கா பார்த்தா நல்ல சேர்த்து போடு மாதிரி இல்ல. சாமி சுதன் சொல்லி வழிய நிறுத்துங்க. என்ன சொன்னீங்க சொல்லுங்க. செய்முறை: ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து சிறிது சிறிதாக ஆறு துண்டுகளாக வெட்டிக் கொள்வோம். ஆறு துண்டுகளிலும் தாய்க்குலத்தின் திருநாமத்தை எழுதுவோம். சொல்லுங்க சார். எழுதிய பேப்பரை ஒவ்வொன்றாக சுருட்டுவோம். அதில் ஒன்றை எடுப்போம். யார் பேர் வருகிறதோ அவரின் திவன் கேரியை திருடி நாங்கள் பசியாடுவோம். பசியாருவீங்க? இந்த நாலு பேரையும் காலேஜில் டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார். எல்லாம் எங்க தலைவன் தான் சார். யார் அவன் தலைவன்? நவீன், நவீன் உன் போன் வந்திருக்குப்பா. யாரு? யாரோ உன் ஃப்ரெண்டா. அம்மா எனக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு. மத்தியான சாப்பாட்டை கிளினிக் அனுப்பிடுறேன். சரிம்மா. காய்கறி கீரை பால் ரெண்டு லிட்டரு எல்லாம் வாங்கிட்டு சுத்தமா வாங்க. அப்படி மளிகை சாமான வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அந்த வெள்ளி வாங்கின லிட்டர் காசு செய்ய வீடு ரொம்ப கட்டி வச்சுற. இத நான் சத்தமாக சொல்லிடுவேன். அடுத்த வேலை சோறு கிடைக்காது நமக்கு. எடுக்காம அப்ப நான் காலேஜ் போயிட்டு வந்தா ஜீப்ல போ. உனக்கா புதுசா வாங்கியிருக்க ஜிப்சி டிக்கெட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ. நான் ஒரு புதிர் போடுறேன். இதை விட சொல்லணும். ஓகே இது பாபா இது தெரியாது. தெரியுது உனக்கு தெரியாது. என்ன ஹீரோ ஹோண்டால வருவாரு? இன்னைக்கு ஜிப்சில வராரு? அப்புறம் என்ன? காத்துருவோம் காத்துருவோம். எனது கட்சிக்காரர் மனைவிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று கேட்டார். ஒரு வருட காலம் தனியாக இருந்து வாழ்ந்தும் காட்டிவிட்டார். ஒரு நாள் கூட மனைவியின் ஞாபகம் வந்து அவர் போய் பார்க்கவில்லை. ஆகையினால் எனது கட்சிக்காரருக்கு நிரந்தர பிரிவு
அதாவது விவாகரத்து வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். ஆரம்பத்திலே வளர்றீங்களா? ஆரம்பத்துல கொஞ்சம் அழிச்சிருச்சு. போ போ சரியாயிரும். மை லார்ட், அரசாங்க வக்கீல் கூறுவது மிக தவறு. இந்தியன் பினாய் கோர்ட்டு சட்டப்படி என்னங்க பினாய் பினாய் வளர்றீங்க? ஐயோ என்ன வைத்துட்டே இருக்கு, வைக்கிறது எப்பதான் நிற்கும்? கூடி சீக்கிரம் நிற்கும். இந்தியன் பினாய் கோர்ட்டு சட்டப்படி இது எப்படி அரசாங்க வக்கீல் கூறுவது மிகப்பெரிய தவறு. யாரு போய் இது கோர்ட்டு பக்கத்துல போய் பேசுறேன். குடும்பம் என்பது கோட்டுப்படி ஏறக்கூடாது. மனைவி என்பவை பிறந்தநாளம் கூட இறந்தாத்தா கணவனும் மனைவியும் கத்திரிக்கோள் போன்றவர்கள். அந்த இரண்டையும் சேர்த்து ஏங்க வைப்பதே நடுவில் இருக்கிற நாட்டு புட்டு. இது எங்களுக்கு இல்லையாக்கும். ஏன் ஆர்குமெண்ட் வரட்டும், புட்டு புட்டு வைக்கிறேன். அம்மி மிதிச்சு அம்மி காலையெல்லாம் போச்சு. இப்போ மிக்சி காலம் வந்தாச்சு. மிக்சி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஃபேமிலியில எவ்வளவு சக்தி இருக்குங்கிற பாயிண்ட் எடுத்துட்டு வர்றேன். ஓ வழுக்க அத்தியட்சன் இவர் ஆன ஓவர் 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 தான். இதுக்கு மேல ஓவர் ஆனா என்ன வழுக்கணும்? எல்லாத்தையும் அவுத்து சரி பாயிண்ட் நான் பேண்ட் ஆக்குன்னு நினைக்கிறேன். மயில் இதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் ஊனாப்பினாவிலும் நடந்திருக்கு, மாணாப்பினாவிலும் நடந்திருக்கு. அது என்ன ஊனாப்பினா? ஊனாப்பினானா உத்தரப்பிரதேசம், மாணாப்பினானா மத்திய பிரதேசம். இதெல்லாம் பாயிண்ட் உனக்கு தெரியாது. உதாரணத்திற்கு ஒன்று இரண்டை பறிக்கிறேன் கேளுங்கள். உளுந்தம் பருப்பு ஒரு கிலோ 10 ரூபாய், 3 கிலோ புளி 30 ரூபாய். சட்ட விஷயத்துக்குள்ள விளையாஞ்சி பத்திரிகை எப்படி இருந்தது? மாற்றி பிரிண்ட் பண்ணிட்டாங்களா? நீங்க தான் சட்ட விஷயத்துக்கு போல மாமியோட கணக்கு விஷயத்தை மாற்றி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆர்டர் ஆர்டர். சுந்தர் ஒரு வருட காலம் தனது மனைவியை தெரிந்திருந்து சாதனை படைத்திருக்கிறார். ஆகவே அவரது மனைவை இந்த கோர்ட் ஏற்றுக்கொண்டு இபிசி 32வது பிரிவின்படி சுமதியிடமிருந்து அவருக்கு நிரந்தர விவாகரத்து வழங்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இந்த ஆள் மட்டும் என் கையில கடத்திருந்தா இந்த ஆள் போட்டிருந்த கோட்டை திரும்ப நீதிபதி அவர்களே. நம்ம புதுப்பிருப்புக்கு நீதியே கிளோசு. பங்காளி, நம்ம கோழிகள்லாம் இங்கதான் இடம் எடுக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு லாஸ்டி தான். என்ன சொல்ற? பாப்பாக்கள் வண்டி எல்லாம் பத்திரமா இங்கதான் நிக்குது. டோக்கன் போட்டுருவோமா? டோக்கனை போட்டுருவோம். சரி, இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதுங்களா நான் பாத்துக்கிறேன். ஆரத்தில் சாப்பிட்டு இவ்வளவு போட்டுருக்க? இல்லம்மா, 7 செட்டு பார்சல் சேர்த்து இருக்கு. 7 செட்டு பார்சலா? யாருக்கு? அதோ அந்த குச்சைக்காரங்க இருக்கார, அவருக்கு தான். நல்லா சாப்பிடுங்க. பச்சை குழந்தை சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். இன்னைக்குதான் பொறுப்பு வரப்போதான் இருக்கா? நினைச்சேன் வீட்டு வீட்டு கரண்ட் குடிக்க. புதுப்பள்ளி நல்லதா, பழைய பள்ளி நல்லதா, செய்முறை என்ன?
இதெல்லாம் எதுக்கு கேட்கறேன்னா, ஒரு மாசமா ஹோட்டல் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு சத்து போச்சு. நீங்க மனசு வச்ச என்னங்க செத்தாலும் பரவாயில்லையா? இந்த கூட்டிட்டு பாத்தா மற்றும் பல பயன் தரும் குறிப்பு வேணுமா? ஒரு சாமான் திருட்டு போயிடுச்சுன்னா அதை என்னால திரும்பி வாங்கி தர முடியும். ஒரு சொத்து கையெழுத்து போயிடுச்சுன்னா அதை மீட்டு தர முடியும். புருஷன் பண்டாட்டுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்படியும் சொல்லலாமே, சேலை கிழிஞ்சு வச்சு நான் கட்டிக்கவில்லையா, பள்ளி எழுந்துருச்சு நான் கட்டிக்கவில்லையா, டயர் பஞ்சரான சட்டி வச்சுக்கவில்லையா. கல்லூரியில் காதல் மந்திரத்தை கற்றுத்தந்தவளே, காகிதத்தில் இருக்கிறது காதல், கனவிலும் வருகிறது காதல், காற்றுக்கும் வேகமுண்டு காதலுக்கும் வேகமுண்டு, நீ என்னோடு இணைவதற்கு ஏனோ தடை, அன்று என் பெயரை அழித்துச் சொல்லுகிறேன் வானு, உன் அருகில் எப்போதும் இருக்கப் போகிறேன் நவீனா. எனக்கு சம்பந்த எல்லாரும் விஷயம் சமாதப்பட வச்சுக்கா, இல்லன்னா நானும் உங்ககிட்ட கிளப்புறேன். காதல் கிராம் காசு கிராம் தரையா தாரையா இன்னைக்கு காலேஜ் நடந்த விஷயம் அந்த லட்சிகருக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ஆனா
அவருக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கு. நான் பானு காதலிக்கிறேன். யாரு வீட்டுல? யாரும் இல்லையா? யாரோ தர்ற பெரியவரு கோடாச்சேரி உள்ள வந்த சாஸ்திரிகள், அவரை தான் பார்க்கணும். என் பையம்மா பேரு வாசு. என்னம்மா விஷயம்? நான் கல்யாணம் பண்ணு முடிவு பண்ணிருக்கேன். ஏம்மா எப்பவும் நல்ல இடம்லாம் வந்தபோது வேண்டான்ட்ட, இப்ப திடீர்னு இதுக்கு முன்னே தள்ளி போடுறது நல்லதில்ல. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைய பிடிச்சு கொடுக்கறது நல்லதுன்னு தோணுச்சு. என்னம்மா சொல்ற? மாப்பிள என் தங்கச்சிக்கு நான் இப்ப விஷயம்லாம் நீங்களே பேசி முடிவு பண்ணிருக்கேன். நான் வரேன் சார். ஏம்பா யாரு இந்த பையன்? இது கண்ணு என்னாச்சு? இது பையன் இல்ல பொண்ணு. ரயில்வே ஸ்டேஷன். நல்லா முகத்தை பாருங்க. ஆமா முத புருஷன தலைமுடியின உடனே முடி வச்சு நிட்டாலா அடையாளமே தெரியல. இந்த பொண்ணுக்காக வழக்காருங்க, இந்த பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு. அதுக்காக இப்ப இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன். இதுலயா ஏண்டா முன்னாலையும் பின்னாலையும் நல்லா யோசிச்சிய, ரெண்டு பக்கமும் பார்த்துட்டா அந்த முடிவுக்கே வந்த. ஏமா உனக்கு சம்மதமா? இவருடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நானும் இந்த முடிவுக்கு வந்தேன். அவன் குழந்தை மாதிரி தனக்கு வாழ்வு கொடுக்க முடியும் வருத்தப்பட்டு அவனே எனக்கு வாழ்வு கொடுத்துட்டான். சும்மா வேண்டே, என்ன வாயிலே சோட வரைக்கும்? இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இவர்கிட்ட சொல்லிட்டியா? என்ன தள்ளிட்ட வந்த சொல்லிட்டார். நானும் இவரு சேர்ந்தெடுத்த போட்டோ பேப்பர்ல வரப்போகுது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டு வெட்கப்பட்டு தலை பண்ணியணும். இன்னாருக்கு இன்னொரு ஆண்டவன் அப்பவே எழுதிட்டான். இது வேற யாரும் அழிக்க முடியாது. நீ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டியா? இவன் என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது. ஆக நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா குடும்பத்தை ஆரம்பிங்க. எல்லாருக்கும் திக்குங்க முடிய ஒரு புரட்சியே பண்ணிவிட்டீங்க. என்னென்ன செய்தியோ அதெல்லாம் இவருக்கு செய்ய எனக்கு உங்களை பத்தி தெரியாது. நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டேன். மாமி காய்ச்சின பாலமி குடிச்சிருந்தா பொங்கி வரும் என்ன ஆசைப்படுறேன்.
சார் பேப்பர். சார் பேப்பர். சார் பேப்பர். சார் பேப்பர். சார் பேப்பர். மிஸ்டர், இது யூனிவர்சிட்டி எக்ஸாம். கேட்ட கேள்விகளுக்கு பதில் எழுதுங்க. உங்க சந்தக்கிற சோகத்தை எல்லாம் உங்க வேண்டாம் சார். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதுறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பானுமதி பானுமதி பானுமதி. காத்திருப்பேன் பேரமக்கம் பாடாதமன் கூட நேரிருக்கு பாடாத பாட்டு இருக்கு நாம் பாட வேண்டியிருக்கு என்னுடைய தன்மரம் தாம என்னடி என்ன
பானு, உங்க சக்கரை போடுவேன். ஓட்டு இனிக்கு இல்லையே எங்க ஓட்டு இனிக்கு பாப்போ. சரியான ரெண்டான இருக்கும் போல இருக்க. ஓட்டு இனிக்குது சக்கரையே போடலாம். அதுக்கு இனிக்கும் என் இச்சைப்பட்டது எல்லாமே எனக்கு இனிப்பதா இருக்கும். இப்ப மட்டுமா எப்பவுமே வா பானு. இல்ல எனக்கு இனிக்கலையே. இன்னொரு ஆறு மாசத்துல கசந்துருக்குமா பானு. எனக்கு இல்ல பொறுத்த வர சரியே தப்போ பிராங்கா இருக்கணும்னு அசல் பண்றேன். ஏதோ காலேஜ்ல மூணு வருஷம் ஒண்ணா படிச்சுட்டோம். மத்த பொண்ணு கிட்ட இல்லாத அழகே இல்லதான். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படி இப்படின்னு ஆசை வரத்த காட்டி ஒரு நாலு தடவை சினிமா பீச்சு பார்க்கல ஊரை சுத்தி காட்டிட்டு அதுக்கு பலனா என் வயிற்றுல குழந்தையோட உள்ள சுத்தி வர வச்சுட்டு ஹீ பாபாவின் தாத்தா கட்டுற கட்டுறியா. இந்த உலகத்துல எவ்வளவுதான் பணம் வசதி இருந்தாலும் அன்பு பாசம் நின்னது இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. இல்லப்ப எனக்கு கிடைச்சிட்டுதா இதெல்லாம் கிடைச்ச அதிர்ஷ்டசாலி வாண்டா. நான் தான் இல்லாருதா இதெல்லாம் சாக தவிர எடுக்க வர வழியும் இல்லவே. இப்பத்துல தோடவெல்லாம் அடிச்சுட்டு உன் ஆசை சேர்ந்த விடவே. சரி பானு, 20 வருஷமா எனக்காகவே வாழ்ந்த என் மரத்தை நான் கல்யாணம் படிக்கலாமா உன் குடும்பமே நாசமாயிடும். அடுத்த பிறவியும் என்னடா நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ்வோமே. இந்த பிரிவுக்கு சிஸ்டர் சிக்கிற காட்டுகிறியா. பணம் காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல நீ வேற ஒரு ஜாதி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்ப பேரை கெட்டு போயிடும். எங்களை விரும்பி போனா நாங்க விஷத்தை குடிச்சு செத்துருவோம்னு எங்க அம்மா சொல்றாங்க. மத்தவங்க பேச்சு கேட்காட்டாலும் எப்போங்க பேச்சு கேட்கணும் இல்லையா. நம்ம ரெண்டு பேருக்கும் குறுக்க வரது ஜாதி. அதனால நீயும் உங்க ஜாதிலேயே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு சொல்ற காட்டுகிறியா. பாலு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நீ எந்த கேட்டகிரியில தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம். பாரு பாலு நீ சொன்ன எந்த தகுதி எனக்கு இல்ல. எனக்கு இருக்கு ஒரே தகுதி என்ன லைஃப் பார்த்து ஆக்கியிருக்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துக்கலாம் சொல்ற அளவுக்கு நான் கோழ இல்லை.
வீட்டு சொன்னதோட நாம கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா அது கனவை போயிடும் பானே. இப்ப சொல்றேன், நீ கட்ட படையோட உங்க அக்கா வீட்டு என்னால வர முடியுமா? சொல்லு. பெண்களுக்கு வரதட்சண கொடுத்தாத்தான் கல்யாணம் சம்மதிப்பாங்க. ராத்திரி கனவு கண்ட அதனச்சு நம்ம மாடசாமி பாரு. இல்ல வாசு, இன்னும் பேரத விடலையா? இது யாருன்னு பார்த்தேன். இதுவா ஒரு கட்டத்தா கொண்டாடுன்னு சொல்லுங்க. பழக்க தோசை மறந்து வச்சு. இது யாரு? ஏ புருஷன்டா. என்ன வேலை கொடுத்தாங்க? 40 பவுன் கட்டிலு மெத்த பீரு 4 கரவ மாடு இந்த வண்டி 5000 ரொக்கம். மூணுல குரு வாமா, உனக்கு ஆயுசு 100. நானே இந்த கூட்டணும் நினைச்சிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. பாருமா, நல்ல வரலாம் ஒண்ணு வந்திருக்கு. அது விஷயமா தான் மாப்பிள்ள நான் முடிவு பண்ணிட்டேன். நல்ல நாளா இந்த நிறுத்தத்துல பார்த்து சொல்லுங்க. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? நானும் நான் பாக்குறேன். இவர் கண்டிப்பா
கோபம் வராத அளவுக்கு தேனு ஒரு வேலையும் செய்யாம மூணு வேலை மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு தம் அடிச்சுக்கிட்டு தண்டத்துக்கு நல்லா உக்காந்துருக்கீங்களே ஒரு உன்ன மாதிரி மாமியார் வீட்டுல டேரா போட்டுட்டு பால் கவரம் காய்கறி வாங்கி கொடுக்கற முறை வாசலாம் நினைப்ப ஏதோ அண்ணன் பொண்ண கட்டணம் ஆச்சு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். எனக்கு என்ன பொண்டாட்டி இருக்கா புள்ள இருக்கா நினைச்சு ஏன் பங்கு கடுத்த சொத்தை நாங்க அண்ணன் பேர் செய்து வச்சுட்டு தினமும் ரெண்டு கிளாஸ் சாராயத்துக்கும் மூணு வேலை சோத்துக்கும் உக்காந்துட்டு இருக்கண்டா என்ன பார்த்து தொலைச்சுடுவேன். என்ன என்ன நீங்க என்ன பசங்களை டச் பண்ணிட்டீங்க? நான் மட்டும் என்னவா பணக்கார பொண்ணு படித்த பொண்ணு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆசைப்பட்டேன். இப்போ அவசரம் இருக்கு பாக்யா. என் கண்ணாடி எங்க வச்ச? என்ன தவறுன்னு இந்த வழக்குக்கு எப்படி 55 சேரும்? 25யா? 25ஆ? அப்புறம் எப்படி எப்படி எல்லாம் அந்த பொண்ணு நினைச்சே கட்டிருக்கியா? உனக்கு நிறைய முடி இருக்கு, நான் வரேன். முடியில காலம் கொடுத்துட்டு போறான். நம்மளாவது எழுச்சியாயினாள் அதுக்கு அடுத்து இவங்களுக்கு Thank you.
தலைவிக்கு போட்டோ கேக்குது. சொல்லுமா, அக்கா போட்டோ மாதிரி அழகு பாக்கணுமா? இல்லா, ஒரே மாதிரி மூணு போட்டோ இருந்துச்சு, அதா பொண்ணு எடுத்துட்டு இதை மாட்டல. மூணு இல்லம்மா, இந்த வீடு கூட 30 போட்டோ இருக்கு. ஏன் தெரியுமா? நீ இந்த வீட்டுக்கு முறையா வந்தவ. 100 பேர் நகையும் 40 ஏக்கர் நிலமும் மூணு வீடும் சொந்தமா நான் எனக்குன்னு கொண்டு வந்தேன். அதனால இன்னைக்கு நானும் என் புருஷனும் பிள்ளைங்களும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். நீ என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னா நீயும் முறையா வரணும். நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். புரியலன்னா உன்னை வெட்டேன். இந்த லெட்டர் உனக்கு பாரு, ரொம்ப டிரஸ் இல்லாம வந்திருக்கு. என்னது, ரெண்டு பேரும் சகாரா பாலைவனத்துல லைலா மசின் மாதிரி எழுத்திட்டு கிடக்கும். தேனும் தெனமாவும் கலந்த மாதிரி நீ எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அப்படியா சொல்லாதீங்க டார்லிங். என்ன ஆரம்பிச்சிரே கௌத்ர, நீங்க எனக்கு கிடைச்சது கின்னஸ் புத்தகம் மாதிரி. அட்டையை கிழிச்சிடாது ஜாக்கிரதை. ஏன்டா ஏற்கனவே ஒருத்தன் கிழிச்சா? என் முதல் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் ஒரு கெட்ட கரவா நினைக்கிறேன். உங்களை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பாத்துருக்கணும், என்னால மறக்கவே முடியாது டார்லிங். இன்னொரு வழக்கம் தான் என்ன மறந்துட மாட்டியே. உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான். நான் எப்பவுமே காமெடி தானே. எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன நீ, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், இன்னும் என்ன வெக்கம்? அங்க தேடாத, அங்க புண்ணு இருக்கு. அப்படியே புடிச்ச சுமதி, உன் முதல் புருஷனை பார்த்தேன் இப்படி அருமையான சம்சாரத்தோட வாழாம ஏயா விட்டுட்டேன் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான் போக போக புரியும்னு. அப்படின்னா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த நேரத்துல அதெல்லாம் போய் பேசிக்கிட்டு. போன வாரம் ஒரு ஆயுள் வாங்கி கொடுத்தேன், வளர்ந்துருச்சு. இப்படி இருக்கு, அதிகமா வளர்ந்து நல்லா முடிய வச்சு பச்சைக்குள்ள வச்சுக்கிட்டேன். எனக்கு உடம்பு வலிக்கிறதுக்கு டானிக் வாங்கி கொடுத்தல என்னாச்சு? மூணு மடங்கா சாப்பிட்டா நாலு மடங்கா பெருக்குது. ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த நிலைமையில இருக்கீங்க, நான் ஜென்டில்மேன். இருக்க ஆயுளுக்கே வேலை இல்ல, எக்கச்சக்கமான ஆயுள் பாட்டில் வீட்டுல இருக்கு. கம்பி வாத்தியமா? கம்பிய பார்த்தாலே தெரியுது ஒண்ணுமே இல்லாம வரல வச்சு நோண்டிக்கிட்டு இருக்காரு. பெரிய மாஸ்டர் ஜப்பான்ல நடந்த கராத்தே போட்டியில என்னால வர முடியல. செகண்ட் ஹஸ்பண்ட் மேரேஜுக்கும் வர முடியல. என்ன வயசா சொல்லிட்டே போறேன்? பை த பாய், திஸ் பார்ட்டி ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. முதல்ல அனுப்பு. நான் டிஸ்டர்பன்ஸா இருக்கனா இல்ல என் ஃபேமிலிக்கு நீ டிஸ்டர்பன்ஸா இருக்கியா? ஒரு நிமிஷம் வருவீங்க? ஒண்ணு இல்ல, இவர வா.
விடியா, என் சம்சாரத்து கூட நான் பேசுறதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கு. என்ன சுமதி, புருஷன் வந்துட்டா பாய் ஃப்ரெண்டு ஜாய் ஃப்ரெண்ட் எல்லாம் மறந்துடணும். அவர் எவ்வளவு காலத்தை பழக்கம், நீங்க இன்னைக்குதான் பழக்கம். அதுக்காக என் பழைய பழக்கத்தை விட்டு முடியுமா? சொல்றத கேளுமா, குடும்ப வாழ்க்கையில வந்துருச்சுன்னா பழைய பழக்கத்தை எல்லாம் விட்டணும், இல்லைன்னா தகராறு வந்துடும். நோ நோ நோ, இதே ஜாய் விஷயத்துக்காகத்தான் என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன டைவர்ஸ் பண்ணினார். இப்ப அதே இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப சாப்பிடு. ஓஹோ, பல குடும்பத்தை கெடுத்தவனே இந்த ஜாய் தானா? ஏ ஜாய், இரு, உன் கிட்டார் கம்பிய ஆத்துறேன். Oh, my God.
திருத்தம் வெறுத்து படத்தில் புதிய நம்ம கதையில் பெருத்து நூறிலாயிரம் பக்கங்கள் விருந்து மருந்து மூணு நாளைக்குன்னு சொல்லுவாங்க. பானுவை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த வீட்டுக்கு விருந்தாளி. அவளை இப்படியே விட்டுட்டீங்கன்னா அவள் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி ஆயிடுவா, நாம விருந்தாளி ஆயிடும். பாருங்க பையன் ஏதோ ஆசைப்பட்டான், அவன் ஆசை செஞ்சது அவள் அத அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சு.
எல்லாத்தையும் சரியா போச்சு. நீ பகல்ல கனவு காண ஆரம்பிச்ச. உன்னை யார் என்னன்னு கூட தெரியாம இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துட்டாங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகப்படாம சந்தோஷம் படுக. தாய் வந்துண்ணா என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு நீ அதனால உனக்கு ஏற்றுக்க முடியல. அவங்க எனக்கு மட்டும் அப்பா அம்மா இல்ல உனக்கும் தான். எனக்கு என்ன பயமா இருக்குங்க. எனக்கு 100 வரணும் கிட்ட வந்தா போறியா என்ன ராஜா ஸ்பீடா இருக்க. எனக்கு எம்டி அதிகமா எனக்கு எம்டி என்ன தெரியாது. எம்டி என்ன அதான்டா முப்பத்தமால் முப்பத்தமாலா முப்பத்தமால் உண்டா முடிஞ்ச வரைக்கும் கமிஷன். மாமா இப்ப நான் எந்த பாயிண்ட் தெரியுமா 22 தெரியுமா இந்த வீட்டுல உண்மைய இங்க உட்காந்து இப்ப தான் தெரியுது. அத நான் இல்ல வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள் எப்ப பாரு வேலையா போச்சு. மறுபடியும் மட்டும் நின்னுங்க கால காலத்து போனமா வந்தமா இல்லாம என்ன வேணும். நான் பானுவை தேடாக்கா. ஆமா நீ வசூர் பார்வையிட வந்துட்டாங்க. வா அங்க இருக்க போய் பார்க்க சொல்லு. அங்க போக்கு பாருங்க. நானே கண்டுபிடிச்சு சொல்றேன். இது நான் சொல்றேன். Yeah.
என்னாச்சும் கேட்கறல்ல. யாராவது வாய்ப்பு வந்து பதில் சொல்லுங்க. வரும் வரும். என்னங்க கூப்பிட்டீங்களா? இங்க என்ன நடந்துச்சு? சரிங்க பதில் உண்மை சொல்லு. இங்க என்ன நடந்துச்சு? சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. சரி சொல்றா. நீ தவ அக்கா வந்திருந்தாலும் கழுத்துல ஒரு நூறு மாதிரி செயின் போட்டிருந்தாலாம். கல்யாணம் ஆனாலும் கழுத்துல வரும் மஞ்சள் கயிறு போட்டிருக்கே, அத வாங்கி போட்டு கூடாதுன்னு உங்க அண்ணிக்கு எடுத்துக்கு. ஊரு கட்டியாலே அடுத்து அவன் மஞ்சள் எடுத்துட்டான். உன் பண்டாட்டி நாலு கையில் போட்டு ஆறு நாளுக்குள்ள மருந்து மாத்திரம் வாங்கிருக்கு. இப்படியே போச்சுனா இது வீடா இருக்காது, பஞ்சாப் மாதிரி ஆயிடும். நல்ல பண்டாட்டி கட்டினப்ப நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஒண்ணும் தெரியாத ஒரு சத்தியம் பண்றியா? இது காலேஜ் இல்ல வீடு. ஒரு ரவுண்டி தரத்தை விட்டுட்டே நினைச்ச திரும்ப நடி பாருவ. பொண்ண தம்பி வேண்டாம் விட்டுடு. சின்ன பொண்ணு என்ன செஞ்சுட்டா? நீங்க சும்மா தம்பி இவ்வளவு புரிய வச்சுட்டா என் தலையில மழகாச்சிருவா. பாடி எல்லாரும் வீட்டுலயும் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பான், புருஷன் ஊர சுத்திட்டு வருவான். இந்த வீட்டுல புருஷன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், பொண்டாட்டி வர்றாளோ இல்லையோ. முதல் புருஷன் சொன்னா போக போக தெரியும்னு. அவனை கோயில் கட்டி வச்சுட்டான் கும்பிடுனு. என் வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. வழுக்கே நீ நல்லா, நீ நல்லா இரு. பாய் நாளைக்கு விடிய விடிய பேசலாம். பேசிக்கிட்டே இருக்கணும். நீ எப்படி சுத்திக்கிட்டு இருந்த? என்ன மேரேஜ் பண்ண செகண்ட் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ண போறான். அவருக்கு இருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? பிளீஸ் நான் ஜீத்தலாம். முடியாது. பிளீஸ் மா நாளைக்கு மீட் பண்ணணும். பாய் 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 பாய். நீ ரிவர்ஸ்ல வர்ற, அவன் ஸ்ட்ரைக்ல போறான். ராத்திரி ரெண்டு மணிக்கு வர்றீங்க, அவன் போறேன்றான். போறவன புடிச்சு நிறுத்தி வச்சு பேசுற. இந்த வீட்டை நான் எதுக்கு இருக்கேன் இப்பதான் புரியுது. உன் முதல் புருஷன் ஏன் உன்ன விவாகரத்து பண்ணான்னு. தேவையில்லாம பேசக்கூடாது. இது தேவையில்லை, அது உனக்கு தேவையா? ஆமா, நான் அப்படிதான் பாய் ஃப்ரெண்டோட போவே வருவே. அத நீ கேட்க கூடாது. என் ரூட்டே தனி. உன் ரூட்டே தனியா? என்ன ஒரு பைய கையில அடிச்சதுலடா அடிக்கிறாரு. பையோட சொர்க்கவாசம் திறக்கலையோ? திறக்கிறேன். என்னமா இன்னும் விடலையா? பாத்திரம் துணியெல்லாம் போட்டு போட்டு இடத்துலயே இருக்கு. அந்த வேலை எல்லாம் யார் பாக்குறது? எனக்கு முடியல இருக்கு. ஜெயந்தானே செத்துட மாட்டேன். அந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு மாத்திரம்
வாழ்க்கை அர்த்தமா? ஒண்ணு வேண்டாம் அம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். யாரையும் நம்ப முடியல, அதுக்கோசம் நீ வருத்தப்படாத. என்ன மாதிரி நீ கவலையை மற நல்லா குடி, ராவாடி இந்தா நல்ல ராவாடி, சிப்ஸ் இருக்கு, சிப்ஸ் இருக்கு, நல்ல அடி. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் இல்ல, கத்த புருஷன் நீ கண்ணு மாதிரி இருக்கிறப்ப என்ன கையை பிடிச்சி வைக்கலாமா? நீ சொல்லு, நான் அவனுக்கு என்ன மற அண்ணன் தானே, கூட பிறந்தாங்க அண்ணனா, கூட பிறந்தாங்க அண்ணன் அண்ணன் தயா. சரி விடுங்க விடுங்க, நான் சொல்றேன். என் மாமாவும் நீயும் சேர்த்து வச்ச குடும்ப பேரை கெடுத்துட்டாலே. நவீன் பொண்டாட்டி ஒரு மாதிரி குறிப்பிட்டா அவன் இங்க உணர்வுல மறக்கணும். குடி எல்லாம் குடி. Thank you.
என்ன
எப்படி இருக்க? பழைய சொத்து போட்டு என் பழைய கதை கேட்கிறியா? கதை பழசானோ கல்யாண கதை, காதல் கதை. உனக்கு நீ நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ள பார்த்து சேர்த்து வைப்பாரு எங்க அப்பா. ஆனா எனக்கு எங்க அம்மா ஆசைப்படி உனக்காரி பொண்ணா பார்த்தாங்க. பொண்ணு நடந்து வரும்போது நீங்க தன நிறாம வந்தா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவ வெட்டப்பட்டு தலைகுனிஞ்சு வரல. மகனோட வயிற்று தாங்க மாட்டான் தலைகுனிஞ்சு வந்தா வந்தவன் என் மடியிலே வந்து எடுத்துட்டா. கற்ப காவலன் கிட்ட கொடுத்துட்டு கண்ணீரோடு இருந்த அவளை அவ காவலன் கிட்டே சேர்த்து வச்சுட்ட. காசு பணம் இருந்தனால அவ காவலன் பிடிச்சு என்ன கணவனாக்க நினைச்சாங்க. காசு ஜெயிக்கல காதல் ஜெயிச்சிருச்சு. ஐயோ இதுதானா என் வாழ்க்கையிலே நடப்பு சார். இதுக்கு என்ன சார் பணியாரம்? அச்சி பரிகாரம் டைவர்ஸ் தான். நீ காண்டுக்க வேற என்ன மாட்டி விட்டுரு. இதே மாதிரி அவனை மாத்தி வச்சுட்டு நான் அவனுக்கு புத்தி சொல்றேன். வந்து
யாருக்கா அம்மானு கூட பக்கமே வயிற்று வச்சு எடுக்கிறான்? யாருமா அவன் பாப்பா நல்ல பாத்து சொல்லுமா, எனக்கு பேர்னா பேசுவானே அதுக்குள்ள என்னவா அவசரம்? கொஞ்ச நேரம் ஆனா தான் தெரியும், அதுக்குள்ள ஒரு வழி பண்ணிட மாட்டேன். குழந்தை கொழு குழந்தை பந்து பஸ் மாதிரி பிறக்க வேண்டாமா? இது பார் பானு, இதுதான் பிகினிங் ஸ்டேஜ். இப்பதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமா வெயிட் தூக்க கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ஓவர் எமோஷன் ஆக கூடாது. உங்க அக்காவை பார்க்காம இருக்கிறது நல்லது. அக்காவை பார்க்காம இதுக்கு நீ இவ்வளவு எமோஷனா? குழந்தை எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்? நீ எதுவும் அக்காவை பார்க்க கூடாதுன்னு சொல்ல தெரியுமா? அவளை பார்த்த உடனே நீ எதுவாவது நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுவ. நீ சும்மா இருந்தாலும் அவள் எதுவாவது சொல்லி உன் மனசு கெடுத்துருவா. அப்புறம் நீ குழந்தைய எப்படி பெருசியா இருக்க முடியும்? என்ன இந்த நிலைமையில பாக்குறப்ப அவளுக்கு பொறாமையா இருக்கும். அவளுக்கு கல்யாணம் குழந்தை எதுவுமே இல்லாம இருக்கும்போது உனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கிறது நினைச்சா மனசு கேட்காது. ஏன்னா ஒரு ஆம்பளை பொம்பளை பார்த்து பொறாமப்பட மாட்டான். பொம்பளைக்கு பொம்பளை பொறாமப்படுறதுதான் அதிகம். அதனாலதான் சொல்றேன், உங்க அக்காவை மறந்துட்டு குழந்தைங்களே இந்த இன்ஜெக்ஷனை போட்டு அந்த ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறீங்க. பானு நீ அங்க போயிரு, நான் வந்து செக் பண்றேன். பானுவ பொறுத்த வர இது செக்அப், நம்மளை பொறுத்த வர இது செக் அவுட். இந்த பாரு, உனக்கு பிடிக்குமே கார குழம்பு தேங்காய் மாவுடு இருக்கா எல்லாம் கொண்டு வந்திருக்க. இது பத்தியா எல்லாம் உன் பிள்ளைக்கு. இது வந்து பூ கொடுத்தா நடக்கிறது பண்ண, இது தொட்டா சிரிக்கிறது பண்ண. இல்லப்பா இந்த கார், இந்த கார் ஒண்ணே போதும், உன் பிள்ளை உலகத்தையும் சுத்தி வந்துடுவா. ஆமா உன் பிள்ளை என்ன படிக்க வைக்க போற? டாக்டரா இன்ஜினியரா? என்ன கேட்டா ரெண்டுமே படிக்க, அவதான் எனக்கு வசதி. என்ன யோசி பாரு, என்ன நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், ஒண்ணுமே பேசாம இருக்கேன். இதெல்லாம் என்னையே ஆசைப்பட்டு சொல்றியா? இல்ல உனக்கு கிடைக்காத வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கேன்னு இறந்துகிட்டு சொல்றியா? நீ என்ன சொன்னாங்க சரி, உனக்கு படிக்கிறதுக்கு தட்டு மொத்த உன் குழந்தைக்கு பெருமை தட்டுல, அப்புறம் எதுவும் வேண்டாம். நானும் இப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா? நீ இல்ல பார்க்க வர வேண்டாம். குடும்ப என்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யல, நீ எனக்கு சொல்ல. அப்ப எனக்கு புரியல, ஆனா இப்ப எனக்கு புரியல. நீ ஓட்டு சொல்லே, என் குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, அதை கெடுத்துறாத. கொஞ்ச நாளைக்கு நீ என்ன பார்க்காம இருக்கிறதா எனக்கும் நல்லது, என் குடும்பத்துக்கும் நல்லது. ஆமா நீ என்ன புரிஞ்சுக்காம என்ன புரிஞ்சுக்கிறதுனாலதான் சொல்றேன். இங்கிருந்து நீ Ha, 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 ha.
குடும்ப விவகாரத்தை பேப்பர்ல பிரிண்ட் பண்ணா பரவாயில்ல, தட்டையிலேயே பிரிண்ட் பண்ணிட்டாங்களா சார்? இப்ப அதுக்கு என்ன பிரயோஜனம்? பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடியே அழுதுருக்கணும்ங்கிறீங்களா? அப்படி என்ன போட்டிருக்கான்? குளிரும் படிங்க முன்னெழுவாங்க முந்தி ஏழு ஜென்மத்துக்கு நீங்க தான் புருஷன். இப்போ ஒரு ஜென்மத்திலேயே ஏழு புருஷன் தேடிக்கிட்டு இருக்க, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஆவண்ணா சொல்லாண்டா ரொம்ப பயந்துட்டாண்ணா. இப்படித்தான் மாமி, ரெண்டு பேரும் இங்கெல்லாமோ சுத்திட்டு ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அவன் போறான்றான், இவன் வர மாட்டேங்கிறான். இவன் மாறிக்கு வந்தா என்னால ஆத்திரம் தாங்க முடியல, ஓங்கி அழிஞ்சிட்டேன். அவ உன்னை திருப்பி அறிஞ்சாள? அன்னைக்கு அறையில, அன்னைக்கு அறையலாமா? மத்த நாள் அறிஞ்சாளா? என்ன மாட்டியா? அவ எனக்கு மாமாக்கு கல்யாணம் ஆகி பாட்டியே சார்ந்து ஒரு நாள் ஆகுது. இன்னும் நடக்கலையா? கரெக்ட், சம்மத்தில் அறிஞ்சிருப்பேனா? ஏண்டே உனக்கு என்ன தோன்றது? அறையணும்னு தோன்றதா, இல்ல அறையாம இருந்தது தப்புன்னு தோன்றதா? ஒரு முடிவை சொல்லு. அது இல்லைன்னா சந்திரன் அப்படி கிளம்புறானுங்கிறதுக்காக சொன்னேன். கண்ணா அண்ணா கண்ணேந்து கொட்டுற தூத்தத்தை தொடச்சுட்டு தூத்தமா உங்க லெவல சொல்லிட்டு நடத்துறதுக்கு என் குடும்பம் தான் கிடைச்சா. ஆமா, உன் குடும்பம் ரொம்ப லட்சணமா இருக்கு. அண்ணா மாமி கிட்ட சொல்லி பல இடங்கள்ல விசாரிச்சு ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி உன் கல்யாணத்தை நம்ம ஆத்திலேயே ஜாம் ஜாம் நடத்திடுறேன். நீ எனக்கு தத்து புள்ள மாதிரி. அப்பா, அப்ப என் பேர் சுனில் தத்து. ஆமா, உங்களுக்கு சுத்தி எவ்வளவு பேரும் நேற்று இது வேணும் சும்மா கேட்டு வச்சேன். அவ கேஸ் எடுத்து நீங்க வாதாடும் போது அவ உதட்டு மட்டும் பாத்துறாதீங்க. ஏன்? உங்க குடும்பம் கேஸ் இன்னும் இப்பவே உங்க உதவி கிழிஞ்சது. அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்க உட்காந்துக்கிட்டு நீதிபதிக்கு போய் கதறீங்க. அப்படி கூட நடக்குமே? படித்த பொண்ணு புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்னு பார்த்தா இப்படி புத்தி மாதிரி பலி கொடுத்துட்டேம்மா. நீங்க எதை பத்தி சொல்றீங்கம்மா? பானு, எனக்கும் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லம்மா. என்னை என் பொண்ணா நினைச்சு சொல்றேன். உன் வயிற்றுல வளர்ந்த கருவை நீயே அடிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிமே மனசு வந்துடு. என் குடும்பம் ஒண்ணு மானம் கட்ட குடும்பம் இல்ல. என்னடா சொல்ல? ஒரு நிமிஷம் கூட நான் உங்க கூட வாழ மாட்டேன். அன்னைக்கு நல்ல சொன்ன பெண்ணா
பின்னாலேயே போனீங்க. நல்ல என்ன படமா கிருப்பா அவன் தான் வேண்டாம் சொல்றான்ல ஆகணும். இதை பாருங்க ரத்தம் கொதிக்குது. என்ன அடி அடிக்கிறான் இன்னும் எனக்கு வலிக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பிள்ளை அதை சொல்லி காப்பாத்து. அழக பாட்டியாதை வந்து அருகில் வந்து கேட்டான். பொண்ணும் மண்ணுதான் என்று மாலை போட வேண்டினார். காதவேந்திரம் போடுவார் தாயாதன்னையிலே கையெழுத்து போடுவான். அம்மன் போன்ற பெண்கள் கூட கழகில் என்ன போடுவான். ஆயுரங்கள் அள்ளி தந்தாதற்கு மாலை போடுவார். அம்மன் போன்ற பெண்கள் கூட கழகில் என்ன போடுவான். ஆயுரங்கள் அள்ளி தந்தாதற்கு மாலை போடுவான். பணம் காசை கொடுத்து வாங்கும் வாய்ப்பு வியாபாரம் தான் போடுவோ. இந்த உலகத்தை பார்த்து கைவிட்டு கைவிட்டம்மா இந்த பழக்கத்தை நீ கைவிட்டு. ஏதாவது முக்கியமான வேலைன்னு சொல்லுமா நானே வந்திருக்கல்ல. சொல்லி அனுப்பிட்டேன்மா. உனக்கு வயசுக்கு போச்சு, நீ உழைச்சது போதும், நீ வீட்டுக்கு போதும் அனுப்பிட்டான். நான் ரிட்டையர் ஆயிட்டேன். தெரியோ தெரியாமலோ உனக்கு வந்த லெட்டரை உன்கிட்ட கொடுக்காம வச்சுட்டேன். எவனோ ஒரு புறம்போக்கு அவங்களாக ஏதாம போற போட்டு எழுதி போட்டிருக்கான். நல்லதோ கெட்டதோ நீ தெரிஞ்சுக்கணுமா. Thank you.
அம்மாடி, மூணு நேரம் சேர்த்து காசு மூணு நேரமும் அந்த வீட்டு வாசத்துல நாய் மாதிரி காத்துனால அந்த நடக்கிற அக்கறையில் அப்பத்தல் அக்கல ஏதுனாலும் நான் தான் எல்லாரும் ஒரு வாசம் கூட கேட்காம பாதிங்க உன்ன கூட முகத்தை பார்க்க விடாம அநியாயமா எரிச்சு பாடுகளே வந்து வந்து பார்த்து போன மாப்பிள்ளை எத்தனையோ, நின்று நின்று மாண்டு போன கண்ணு பெண்கள் எத்தனையோ, ஆலை இந்த போது ஆடும் இந்த போடுதான், ஆமையில் கொடுமை தாங்காமல் தாயின் இந்த போடுதான், ஓடி போன பெண்கள் ஒன்று அல்ல ஆயிரம், புகுந்த வீட்டில் வழியில்லாமல் தீயந்தாயிரம், ஓடி போன பெண்கள் ஒன்று அல்ல ஆயிரம், புகுந்த வீட்டில் வழியில்லாமல் தீயந்தாயிரம், அடப்பணத்தால் சேர்ந்து பணத்தால் சேர்ந்து தந்தை தான் இந்த உலகம் தான் அம்மா, இந்த உலகத்தை பார்த்து கைவிட்டு கைவிட்டம்மா, எவ்வளவு பழக்கத்தை நீ கைவிட்டு தன்னை தானே தாழ்த்தி மன்னிந்தவா, ஒரு அடிமை போல வாழ்ந்தவா கைவிட்டம்மா, இந்த உலகத்தை பார்த்து கைவிட்டு கைவிட்டம்மா, என் பேரு துர்கா, உன் தங்க பேரு பானுமதி. பணக்கார வீட்டுக்கு மருமகளா போனதுனால பாதியில வாழ்க்கையை முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. இது தற்கொலை இல்ல, கொலை. தப்பு பண்ணவங்களை தம்பிங்க. இத சொல்லத்தான வந்திருக்கேன். சொல்லிட்டாங்க தங்கச்சியோட உயிருக்கு டிபார்ட்மெண்ட் விலை 50,000. என் தங்கச்சி நான் எப்படி எல்லாம் வளர்த்தும் தெரியுங்களா? என்ன அவளை பார்க்க கூட போட்டாங்க. என்ன சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமா இல்லையா? என் தங்கச்சி மட்டும் இல்ல, நாட்டுல எத்தனை பேர் உயிர் பறிக்கப்பட்டதும் பார். ஒன்னு ரெண்டு இல்ல, வருஷத்துக்கு 2,000 கணக்கு மட்டும். அதுக்காக நான் வெட்டப்படுறேன். வரதட்சணை வாங்குவான் சட்டம் போட்டு பத்திரமா வச்சிருக்கோம். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காகச்சட்டை போட்டவங்க சில பேர் கல்லந்துக்காரங்களா கட்டினால்தான் வித்துவிட்ட கொலையை கூட தக்கணும் சொல்லிடுறாங்க.
கூட்டம் போடுறாங்க, கூட்டம் போட்டுக்கிட்டு கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு நாட்டு கட்டுறீங்க. அப்புறம் என்ன வாங்க, ஓ வாங்க என்ன
எனக்கு தெரிஞ்ச வர பானுமதி கேஸ் ஒரு திட்டமிட்ட கொலை, அதுக்கான ஆதாரம் இந்த அட்ரஸ் இருக்கு. கூறுகிட்டதனா பேசிட்டு தெரியறீங்க, செத்தவன் செத்து போயிட்டா, ஒரே வீட்டுல அடுத்தடுத்து கொலை நடந்துட்டு இருக்கு, அது யாரும் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு கொலை கிளனு கழுத்தெடுத்துட்டு இருக்க. வேலையில சேர்ந்து 3 மாசம் தானே ஆகுது, அதான் ரொம்ப முடிக்கிட்டு தெரியுற. சார் சட்டத்தை நாமளே நான் வாகத்துல தெரியாம பேசுறேன், இங்க நாங்க புடிங்கிட்ட உட்காந்து இருக்கான், அவன் வயிற்றுல புளி கரைச்சிட்டு இருக்க, இவன் பெருசா சட்டம் பட்டம் பேசிட்டு இருக்கான். ஆக்கங்கிட்ட கூவ இலை பொழுது விடியத்துக்குள்ள போனது போக மற்றவங்களாவது காப்பாத்து, சரிங்களா? இந்த மாதிரி பொட்ட பசங்க இருக்கிறதுக்கு நாடு ஓடப்படாது. ஏய் சார், ஏதாவது சொல்றது வந்தா வாய புலந்து சொல்லு. சார் அனியாவை நான் கொலை பண்ணிட்டேன், அதை மாதிரி நம்ம பணம் வாங்கிட்டேன், இது கொலை இல்ல தற்கொலை தான் சொல்றது. பெத்த தாய காசு கொடுக்கிற மாதிரி சார். சார் சட்டத்தை நம்ம இப்படி பண்ண மொத்தம் நெல்லு புத்தியா இருக்கிறீங்க. சட்டம் எதுக்கே இல்ல, சட்டம் கோடி அத்தனம் பண்ணக்கூடாது, கள்ளச்சாராயம் காட்டக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, கொள்ளடிக்கக்கூடாது, இது எதுவுமே நாட்டில் நடக்கலையா? நடக்கலன்னு சொல்லு, நான் செஞ்சு தப்புன்னு ஒத்துக்கிறேன். லஞ்சம், பெரிய லஞ்சம், எதுல என்ன லஞ்சம், எங்க என்ன லஞ்சம், 5 வயசுல ஆரம்பிச்சது லஞ்சம். என்னவே அப்படி பாக்குற, எனக்கு 5 வயசு இருக்கும் போது என் ஆத்தா கடைக்கு போய் கடுகு வாங்கிட்டு வான்னு சொன்னான், பரீட்சைக்கு படிக்கணும் முடியாதுன்னு சொன்னேன், 5 பைசாவுக்கு முட்டாய் வாங்கிக்கோன்னு சொன்னான், அங்க ஆரம்பிச்சதுவே லஞ்சம். 5 வயசுல கை நீட்ட ஆரம்பிச்சேன், 50 வயசாச்சு, மாத்திக்க முடியல. மிஸ்டர் ஞானராஜ், நான் செய்யறதெல்லாம் நியாயம்னு சொல்ல வரல. என்னவே யோசிக்கிற? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல சார். முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காத, அப்படியே பண்ணிக்கிட்டாலும் பொம்பளை பிள்ளைய பெத்துக்காத. வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. உங்க திருத்தவும் முடியாது, உருப்படவும் மாட்டீங்க. பேசு.
ஒரு அதிலே போல